இப்படியாக இந்த கிரியா யோகம் அமெரிக்காவில் பரமஹம்ச யோகானந்தர் மூலமாக எப்படி பரவியது என்பதை நான் விளக்க தேவையில்லை, வரலாறே பதில் சொல்லும், நீங்களே பார்த்து கொள்ளலாம். இது அப்போ நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பாபாஜி பரமஹம்ச யோகானந்தரை தேர்வு செய்து அமெரிக்காவிற்கு கிரியா யோகத்தை பரப்ப வேண்டும் என்று அவர் செய்த திட்டம் இன்னைக்கு நிகழ்ந்திருக்கிறது எனும் பொழுது நாம் இதில் கடுகு அளவிற்கு கூட சந்தேகப்படுவதற்காகவோ இதெல்லாம் நிகழ்ந்திருக்குமா, பாபாஜி ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறாரே என்கிற அந்த சந்தேகத்தை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகத்தில் உத்தமம் என்கிற இந்த அலசலையும் நான் உங்களிடம் நான் முன்வைக்கிறேன். பிரணமானந்த கிரி பாருங்க, நம்ம 1862 லகிரி மகாசயர் வந்துட்டு இமயமலையில் மகாவதார் பாபாஜியை சந்திக்கிறார். சந்திச்சு முடிச்சுட்டு வர்றார். வந்து தன்னுடைய ஆன்மீக நண்பர்கள், அந்த ஆன்மீக நண்பர்கள்னா என்ன, சாதாரணமான எல்லாருமே பெரிய பெரிய மகரிஷிகள், எல்லார்கிட்டையுமே சொல்றார், நான் இவரை சந்திச்சேன், எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, தங்க மாளிகை ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் நான் அடுத்த பதிவில் நான் சொல்றேன், அது எல்லாத்தையுமே சொல்றார். அதில் எல்லாரும் வந்துட்டு டேய் கனவா இருக்கும் ரொம்ப சந்தேகப்படுறாங்க. சரி நீ ஒன்று சொன்னியே, நீ கிளம்பி வரும்பொழுது பாபாஜி உங்ககிட்ட ஒன்று சொன்னதா சொன்னியே, உனக்கு எப்போ தேவைப்படுமோ அப்போ நீ என்னை அழைத்தால் நான் உன் முன் வந்து நான் நிற்பேன்னு சொன்னீங்க, எங்கே இப்போ நீ என்னை அவர் நினச்சி வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் நினச்சி வர சொல்கிறார். இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் லகிரி மகாசயருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பதிவு நான் போட போகிறேன், அதில் நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இவர் நினச்சிக்கிட்டு பாபாஜியை வர சொல்கிறார். பாபாஜி வந்துட்டு கண்முன் அப்படியே வந்து தோன்றுகிறார். அப்போ தோன்ற செய்யும் பொழுது நண்பர்களை எல்லாம் வெளியில் நிற்க சொல்கிறார். தியானத்தில் இருக்கிறார் பாபாஜி வந்து தோன்றுகிறார். தோன்றவுடன் இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாபாஜி கொஞ்சம் மனசு ஃபீல் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி உன் நண்பர்களை அழை, வெளியில் தானே நிற்கிறாங்க, உள்ளே வர சொல், ஏனென்றால் நீ இப்படியே சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க, நான் வந்திருக்கிறேன் என்ற சாட்சியை அவர்கள் பார்க்கட்டும் என்று பார்க்கும் பொழுது இப்போ தான் அந்த பிரணமானந்த கிரி என்பவருக்கு நான் வருகிறேன். இந்த பிரணவானந்த கிரி அவர்கள் வந்து அவர் ஒரு பெரிய சுவாமி. இங்கே பாருங்க, மகாவதார் பாபாஜி பெரியவர், அவரை சந்திப்பதற்கு இவர்கள் எல்லாம் சீடர்கள் என்றால் நமக்கு இந்த பிரணவானந்த கிரி, லாகிரி மகாசயர், அப்புறம் நம்ம ராம்கோபால் மஜும்தார் இவர்கள் எல்லாம் பெரியவர்கள், நம்ம ரமண மகரிஷி மாதிரி பெரியவர்கள். இவர்களில் ஒருவரான அந்த பிரணவானந்த கிரி வந்து டக்குன்னு கேட்டுடுறாரு, பாபாஜி உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டுடுறார். பாபாஜி அந்த தருணத்திலும் என்னுடைய வயது 500 என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அவர் எப்படி போனார், இனிமேல் என்னை இப்படிலாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனார் என்பதெல்லாம் நான் பின்பு சொல்கிறேன். நான் இப்போ நிறைய இடங்களில் நான் இந்த வயது என்பதை நான் பார்த்து குழம்பி போகிறேன். பாபாஜியே தன் வாயால் 30 நவம்பர் 2003 கிமுவில் பிறந்ததாக ராமையாவிடமும் நீலகண்டனிடமும் சொல்லி மார்ஷல் கோவிந்தனின் புத்தகத்தில் வந்திருக்கிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் 1860 இந்த பிரணவானந்த கிரி லகிரி மகாசயருடன் சேர்ந்து பாபாஜியை சந்திக்கும் பொழுது பாபாஜி தன்னுடைய வயது 500 என்று சொன்னால் இன்றைக்கு தேதிக்கு பாபாஜியுடைய வயது ஒரு 700 என்று இருக்கும் பொழுது கொஞ்சம் இடிக்குதே, 2000 வருஷம்னு ஒரு இடத்துல வருது, இங்கே 700 வருஷம்னு ஒன்று வருது, இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, என்னன்னு தெரியல. இல்லை பாபாஜி வந்து அந்த வருடக்கணக்கு வைத்து கொள்ளாமல் இருக்கிறாரா, இல்லை என்றால் இன்னொரு விஷயமும் தரவுகளில் இருக்கிறது, அது என்னவென்றால் பாபாஜி என்கிற பெயரிலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களும் கொஞ்சம் நிறைய வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எனும் பொழுது லகிரி மகாசயர் இந்த இடத்தில் ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், நான் சொல்லுகிற இந்த பாபாஜி இவர் தான், மற்றவங்கள்லாம் வந்துட்டு பாபாஜிகள் கிடையாது என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் ஒரு சில இடத்துல கொஞ்சம் குழப்பம் வருது. இந்த மகாவதார் பாபாஜிக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த பூமியில் கிரியா யோகத்தை ஒரு சிலர் வாழ்க்கையில் வைத்து கொண்டு அவர்கள் ஆன்மீகத்தை உச்சத்தை தொட்டார்கள். அவர்களில் மகாவதார் பாபாஜி, நம்ம லகிரி மகாசயர், இதை போன்று ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் கிரியா யோகம் தெரிந்திருந்தது.
ஜீசஸ் கிரைஸ்டும் மகாவதார் பாபாஜியும் ஏறக்குறைய நண்பர்கள் அல்லது குரு சிஷ்யர். மகாவதார் பாபாஜி குரு, ஜீசஸ் கிரைஸ்ட் சிஷ்யர், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டும் மகாவதார் பாபாஜியும் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்டியானிட்டி எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆக கிறிஸ்டியானிட்டின்னு தனியாக கிடையாது, ஹிந்துன்னா தனியாக கிடையாது, அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்வது எனக்கு கொஞ்சம் அப்படியா அப்படின்னு தோணுது. நான் பைபிளை படித்திருக்கிறேன், இந்த பக்கம் மகாவதார் பாபாஜியும் நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த கிரியாயோகத்தின் ஒரு சாயலாவது இருக்கிறதா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனும் பொழுதும், ஆனால் நிறைய தரவுகளில் இந்த மகாவதார் பாபாஜியும் இயேசு கிறிஸ்துவும் சந்தித்தவர்கள் என்று சொல்லும் பொழுது, நான் யார் அதை தட்டி கழிப்பது எனும் பொழுது, மகாவதாரும் இயேசு கிறிஸ்துவும் உண்மையிலேயே சந்தித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சூட்சும நிலையில் இருந்து கொண்டு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி இவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கு அவர் பேக்ரவுண்ட்ல இருந்துகிட்டு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். மகாவதார் பாபாஜி உடலோடு ஸ்தூல வடிவத்தில் இருந்து கொண்டே உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் சூட்சும வடிவத்தில் இருக்கிறார், மகாவதார் பாபாஜி ஸ்தூல வடிவத்தில் இருக்கிறார். இருவருமே இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த நொடியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. நான் இன்னும் ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். சுவாமி கேவலானந்தர் என்று ஒருவர் இருக்கிறார். இந்த கேவலானந்தர் ஒரு மிகப்பெரிய சுவாமிகள். இவர் ஒரு சில தருணங்களில் பாபாஜியுடன் நேரம் கழித்திருக்கிறார். இமயமலைக்கு போயிட்டு பாபாஜி கூட இருந்து நேரம் கழித்திருக்கிறார். அவர் ஒரு சம்பவம் சொல்கிறார் அங்கே நடந்ததை. என்னன்னா, பாபாஜி வந்துட்டு இமயமலையில் எங்கே இருப்பாருன்னா, ஒரு நல்ல செங்குத்தான, அவ்வளவு ஆயிரக்கணக்கான அடி செங்குத்தாக இருக்கிற மலைக்கு உச்சியில் பாபாஜி தன் ஒரு சின்ன குழுவோடு சீடர்களோடு இருப்பார், அங்கேயே இருப்பார். திடீர்னு வந்துட்டு ஓகே போட்டியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவார்னா கூட அந்த செங்குத்தான மலை மீதே இருப்பார். ஒரு நாள் ஒருத்தன் வந்துட்டு பாபாஜியை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அந்த மலையில் எப்படி ஏறி வந்தானோ தெரியவில்லை, ஏறி வந்து பாபாஜியை பார்த்துட்டான். கேவலானந்தர் அந்த இடத்துல இருக்கிறார். ஓகே, அவர் சொல்கிறார், இதையெல்லாம் அவர் சொல்லி விஷயம் தெரிந்து இப்பொழுது நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், பாபாஜி வந்துட்டு அவரை பார்த்து, மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த செங்குத்தான மலை மீது நீ ஏறி வந்து விட்டாய், உனக்கு என்ன வேண்டும்? சுவாமிஜி, என்னை நீங்கள் உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நான் தேடி அலையாத இடமில்லை இந்த இமயமலையில், கடைசியில் உங்களை கண்டு கொண்டேன், பெரும் பாக்கியம் பெற்றேன். என்னை தயவு செய்து உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் நான் இந்த உச்சி மலை மீது இருந்து கீழே குதித்து என் உயிரை விடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னபோது பாபாஜி சொன்னார், அப்படியா, குதி என்று சொன்ன அடுத்த நொடி ஒரு நொடி கூட யோசிக்காமல் அந்த நபர் அந்த உச்சி, அது செங்குத்தான பல ஆயிரம் அடி உயரமுள்ள ஒரு மலையின் உச்சியில் அந்த இடத்துல தான் வந்துட்டு பாபாஜியும் அந்த குழுவும் இருக்கிறார்கள், இந்த நொடியிலும் இருக்கிறார்கள். குதின்னு சொன்னோடனே ஒரு நொடி கூட யோசிக்காமல் டக்குன்னு குதிச்சிட்டான். குதிச்ச உடனே பாபாஜி தன்னுடைய சீடர்களை அனுப்பி கீழே சிதைந்து போய் கிடப்பார், அவரை போய் அள்ளி கொண்டு தூக்கி கொண்டு வாருங்கள். அவங்க இறங்கினதே கஷ்டப்பட்டு இறங்கியிருப்பாங்க. இறங்கி அப்படி பீஸ் பீஸாக இருக்கிற அந்த உடம்ப அள்ளி போட்டு தூக்கி கொண்டு வந்தவுடன் அதற்கு பாபாஜி உயிர் கொடுக்கிறார். கொடுத்தவுடன், உன்னை நான் சோதித்து பார்ப்பதற்காகவே இந்த சம்பவத்தை இப்படி நான் சொன்னேன், நீ இன்று முதல் என்னுடைய சீடர்களுள் ஒருவன்.